மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தமட்டில் ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்கள். ஒருவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இருந்து அவர் கட்சி மாறி அரசு தரப்பிலே அமைச்சராக இருந்து இன்று அவரது பதவியை இழந்திருக்கின்றார். அதற்கு பதிலாக புதியவர் வர இருக்கின்றார். தமிழ் மக்கள் மத்தியிலே இருந்து நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தோம். அதிலே இருவர் அரசு தரப்பில் இராஜாங்க அமைச்சர்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் இருவர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினூடாக தெரிவு செய்யப்பட்டு இன்று இந்த மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம், வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன், என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி சாணக்கியன் அவர்கள் நேற்றோ முந்தநாளோ ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை மட்டக்களப்பு ஊடக மையத்திலே நடத்தியிருந்தார். அவர் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் குறை கூறியிருந்தார். எல்லோரிடமும் எல்லா மரங்களிலுமே மரக்கொத்தி கொத்தி கடைசியாக வாழை மரத்திலே மரக்கொத்தி கொத்தினால் என்ன நடக்கும் என்பது தம்பி சாணக்கியனுக்கு தெரியும். அவர் என்னை பற்றியும் அந்த பத்திரிகையாளர் மாநாட்டிலே குறை கூறியிருந்தார். அவரது கேள்வி நகைப்புக்குரியதாக இருந்தது. இன்னும் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் என்று என்னை குறிப்பிட்டு அவர் எங்கே இருக்கின்றார் என்று தெரியாது என்று கூறியிருந்தார். அவருக்கு மாத்திரமல்ல, அவருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஏனென்றால் அவர் மாவட்டத்தில் இல்லை. இங்குள்ள மாவட்ட மக்களுக்கு தெரியும், பாராளுமன்ற அமர்வுகள் அற்ற நாட்களிலே எனக்கு வாக்களித்த இந்த மாவட்ட மக்களின் தேவைகளை என்னால் முடிந்த அளவிற்கு நான் அவர்களை சந்தித்து செய்து கொண்டிருக்கின்றேன். அவரை போன்று ஆண்டுக்கொருக்கா ஆவணிக்கொருக்கா தான் நினைத்த நேரம் மாவட்டத்திற்கு வந்து ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டையும் ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் செய்துவிட்டு போகும் பாராளுமன்ற உறுப்பினர் நான் அல்ல. நல்லதோ கெட்டதோ எனக்கு வாக்களித்த மக்களுடன் நான் இந்த மாவட்டத்தில் நிற்கின்றேன். அவருக்கு தெரியாமல் இருக்கலாம் நான் இங்கே இருக்கிறேன், ஏனென்றால் அவர் மாவட்டத்தில் இருந்தால்தான் அவருக்கு நான் இங்கே இருக்கின்றேன் என்று தெரியும். அதை விடுத்து இன்னொரு விடயத்தையும் கூறியிருந்தார். கடந்த பாராளுமன்ற அமர்விலே மயிலத்தமடு மாதவனை அந்த பண்ணையாளர்களுக்கு ஆதரவாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்து கொள்ளவில்லை. உண்மை, நான் கலந்து கொள்ளவில்லை. கடந்த பாராளுமன்ற அமர்வில் வெள்ளிக்கிழமை அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வியாழக்கிழமை நான் பாராளுமன்றத்திற்குள்ளே சிற்றுண்டி சாலையிலே இருந்தபோது சாணக்கியன் அவர்கள் என்னை வந்து சந்தித்தார். என்னை உண்மையை கூறப்போனால் என்னை குழுக்காட்டி என்னுடன் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் என்னுடைய மணிவிழா சம்பந்தமாக கலந்துரையாடி அவரும் பக்கத்து மேசையில் இருந்து சாப்பிட்டார். அதற்கு பின்பு நான் வெளியேறி பாராளுமன்றத்தை விட்டு வெளியேறி போக்கொண்டிருக்கும் போது என்னுடைய வாகனத்துக்குள்ளே இருக்கும் போது உயிருடன் இன்றும் உயிருடன் மாத்திரமல்ல பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் சார்ஸ் நிர்மலநாதன் அவரையும் அவரது பேட்டியிலே குறிப்பிட்டிருந்தார். எனக்கு கூறப்பட்டதாக சார்ஸ் நிர்மலநாதன் அவர்கள் எனக்கு போன் எடுத்து போயிட்டீங்களா நிற்கிறீங்களா என்று என்னிடம் கேட்டார். ஏனென்றால் சாணக்கியன் பேச இருக்கின்றார், பேசி முடிந்தவுடன் அவர் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வதாக எங்களிடம் கூறினார், நின்றால் வாருங்கள். ஏன் ஒரே மாவட்டத்தைச் சேர்ந்த நான் அவரை சந்திக்கும் போது 10-15 நிமிடங்கள் என்னோடு பேசும் போது இந்த மாவட்ட பிரச்சினை சம்பந்தமாக என்னுடன் அவர் பேசவில்லை, ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. சார்ஸ் நிர்மலா நான் மேலே ஏறின போது கூறுகின்றார், நான் அன்று பங்கு பெற்றவில்லை, அன்று ஆர்ப்பாட்டம் நடக்கவில்லை. அடுத்த நாள் காலையிலே என்னுடைய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராஜலிங்கம் அவர்கள் பேசுவதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. முதல் நாள்
ஆட்கள் காணாமல் அந்த ஆர்ப்பாட்டத்தை செய்யவில்லையான் என்றும் எனக்கு ஒரு பத்திரிகையாளர் கூறினார். அடுத்த நாள் அதை செய்ய போவதாகவும் ஆனால் ஜனாண்டனிடம் இதை கூற வேண்டாம் என்றும் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரிடம் இவர் கூறியதாக எனக்கு ஒரு பத்திரிகையாளர் கூறினார். நான் கொழும்பிலே தான் நிற்கின்றேன், செல்வமடைக்கலநாதன் இருக்கின்றார், சுமந்திரன் இருக்கின்றார், சார்ஸ் நிர்மலநாதன் இருக்கின்றார். இந்த மாவட்ட மக்கள் தமிழ் மக்கள் சம்பந்தமாக பாராளுமன்றத்திற்குள்ளே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் ஒற்றுமையாக எல்லோருக்கும் அறிவித்து அதை செய்திருந்தால் அது ஒரு பிரயோசனமாக இருந்திருக்கும். அது மாத்திரமல்ல, கடந்த ஒரு மாசத்திற்கு முன்பு மலையகத்திலே ஒரு பிரச்சனை ஏற்பட்ட போது நான் சிறிதரை உட்பட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த மலையக மக்களுக்காக மலையக பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து நாங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம். அவர்களை கூப்பிட்டிருந்தால் கூட அவர்களும் வந்திருப்பார்கள். தனிப்பட்ட ரீதியிலே அரசியல் செல்வாக்கை பெற வேண்டும், மற்றவர்களை ஓரங்கட்ட வேண்டும் என்று செய்துவிட்டு இன்னொருவரை குற்றஞ்சாட்டுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். நான் எதை கூற வருகின்றேன் என்றால், மாவட்டத்திலே பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் போது பல கட்சிகளிலிருந்தும் பல சுயேட்சை குழுக்களிலிருந்தும் பல பேர் போட்டியிடுவார்கள். நான் நினைக்கின்றேன் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே 356 வேட்பாளர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே போட்டியிட்டார்கள். ஆனால் வென்றது 5 பாராளுமன்ற உறுப்பினர். நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததன் பிற்பாடு என்னுடைய நிலைப்பாடு முழுதும் நான் இந்த மாவட்ட மக்களின் பிரதிநிதியை தவிர எனக்கு வாக்களித்த மக்களுக்கான பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல என்பதை மனதில் இருத்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் செயற்பட வேண்டும்.